நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, முதல் பதிவு வந்து பார்த்திங்கன்னா, இரண்டாம் ஈத்து ஆறு பல் மயிலை மாடு சுழி சுத்தம் மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் 40 நாட்களில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க. இதனுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. இரண்டாம் ஈத்து ஆறு பல் மயிலை கிடாரி 8 மாதம் சினை, இன்னும் 40 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. தலை ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1:30 சாயங்காலம் 1:30 கறந்துருக்காங்க. இந்த ஈத்து வந்து நம்ம முறையாக பராமரிக்கிறோம் அப்படிங்கிற, இந்த முறையான பராமரிப்பு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாங்க, கன்று போட்டதுலேருந்து அந்த மாடு வந்து நல்ல பால் திரும்பி நம்ம ஆட்டி ஊற்றி பாலை திருப்புற வரைக்கும் அந்த பராமரிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் காலையில் 2 சாயங்காலம் 1:30 நம்ம கொண்டு வரலாம்ங்க. அதனால் பல்லு பாக்கியாக கால் அணைக்காமல் சென உறுதியோட காங்கை கண்ணு கேரண்டியோட கண்ணு போட்ட பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். 4 காம்பு ஒரே மாதிரி இருக்குங்க. விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம்ங்க. பல்லு வந்து 6 பல்லுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் டாடா ஏஸ் வாகனத்தின் மூலியமாக வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. வெளி மாவட்ட நண்பராக இருந்து உங்களுக்கு ஒரு மாடு ஒரு கன்று தான் பிடிக்குதுன்னா, நம்ம அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் 1 நாள் 2 நாள் வச்சிருந்து ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் வெளி மாவட்டமாக இருந்தாலும் நான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம மாடுகளை அனுப்புறதுக்கு முன்னாடி குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிடுறோம். மாடுகளுக்கான கைகளை மாற்றி கொடுத்துட்றோம். அதே மாதிரி கூண்டு போட்ட வாகனங்களில் தான் அனுப்புகிறோம். அதனால் எந்தெந்த விஷயங்களை தெளிவுபடுத்த முடியுமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்தி கொடுத்து அனுப்புகிறோங்க. 8 மாதம் சின, இன்னும் 40 நாளில் கன்று போடும். 6 பல்லு இரண்டாம் ஈத்துங்க. மயிலை காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. நல்ல புறவேத்தமான கிடறிங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. பல்லு பாக்கியாக இரண்டாம் ஈத்தில் கறவைக்கு கால் அணைக்காத மாதிரி ஒரு மாடு வேணால் இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கலாம். சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கறவை திறன், பல் மற்ற எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம வீட்டுக்கு நேரில் வர்ற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் மாடுகள் எப்படி பராமரிச்சிட்ருக்குறோம், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கையாண்டுட்ருக்குறோம், எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கலாமுங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து தொலைபேசி அழைப்புகள் நிறைய அழைக்கிறாங்க, சில நேரங்களில் எடுக்க முடியல. விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நேரில் நம்ம பண்ணைக்கு வரும்போது தெரியுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருப்போம். அந்த நேரம் வரக்கூடிய ஒரு சில தொலைபேசி அழைப்புகளை எடுக்க முடியாது. மாடு வந்து பால் கறந்துட்டு இருக்கிறது, இல்லை மாடு கண்ணு போட முடியாமல் சிரமப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையாண்டுட்டுருக்கறனால சில நேரங்களில் சில அழைப்புகளை நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுதுங்க. அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். வாட்ஸ்அப் கால் நம்மளால் பேச முடியாதுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கால் தவிர்த்து வாட்ஸ்அப்பில் உடனடியாக ஏதாவது சந்தேகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பதில் சொல்கிறோம், இல்லைனாலும் திருப்பி கூப்பிட்டு பதில் சொல்கிறோங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க, மாடுகளை பிடிச்சி பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்ததாக நம்ம வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, 4 பல் இரண்டாம் ஈத்து மயிலை மாடுங்க. இன்னும் 10 நாட்களுக்கு உள்ளாக கன்று ஈனுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு ஆண்கள் கறக்கிற மாதிரி இருந்தால் கால் அணைக்காமலும், பெண்கள் கறக்கும்போது கால் அணைச்சும் பால் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தலையீத்தில் ஆண்கள் கறந்தால் அணைக்க மாட்டாங்களாமா, பெண்கள் கறக்கும்போது அணைச்சி கறப்பாங்களாமாங்க. தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2:30 வந்திருக்குது. இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு மடிகால் சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல மடித்தொகையான மாடுங்க. 4 பல் இரண்டாம் ஈத்துங்க. இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது மாடு நல்லா பெரும் மாடாக வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. 4 பல் இரண்டாம் ஈத்து மயிலை மாடு மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் கறக்கலாம். பெண்கள் கறந்தால் கால் அணைச்சு பால் கறக்கணும், ஆண்கள் கறந்தால் அணைக்காமல் கறந்துருக்கிறாங்க. இது வந்து இரண்டாம் ஈத்துங்க. பாலோட அளவீடு இந்த ஈத்து நம்ம நல்லா பராமரிக்கும் போது காலையில் 3 சாயங்காலம் 3 மடியில் இருக்கும். நம்ம கறக்கிறது 2:2 கறக்கிறத உறுதிப்படுத்தலாம். அதுக்கான முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு, இந்த முறையான பராமரிப்பு தொடர்பான வீடியோ பதிவுகள் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. இதுக்கு நீங்கள் வந்து சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு முறை அந்த குழு நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய 256 பேர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தெளிவுபடுத்தி அனுப்புகிறோங்க. சுழி தொடர்பான PDF ஃபைலு, நாட்டு மருத்துவம், மாடுகள் தொடர்பான முதலுதவி மருந்துகள் அனைத்தையும் நம்ம அனுப்புகிறோங்க. அதனால் பல்லு பாக்கியாக ஒரு கிடாரி வேணும், இரண்டாம் ஈத்தில் வேணும், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி வேணும்னா இந்த கிடறி தேர்வு செய்யலாமுங்க.
இன்னும் மூணாம் மீத்து நாலாம் மீத்து போகும்போது கொம்பு அமைப்பு வந்து வட்டக்கொம்பாக மேலே போய் குடிக்குங்க, நல்லா அழகான மாடாக தெரியுங்க. மற்ற எந்த விதமான கழிப்பு சொல்லியோ எதுவும் கிடையாது. அடுத்ததாக நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மாதங்களான காரி கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான ஜெட் பிளாக் காரி காங்கேயம் கிடாரி கன்றுங்க. காங்கேயம் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்ததுன்னா மயிலை காரி செவலை காராம்பசு குரா அப்படிங்கிறது நிற வேறுபாடுகள்ங்க. இது வந்து காரி கிடாரின்னு நம்ம சொல்கிறோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும், காம்புகள் நாளும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. இதுதான் காரிக்கும் காராம்பசுக்கும் வந்து முதல்ல நமக்கு கண்ணில் பார்த்தோன்னே தெரிகிற வித்தியாசம். காராம்பசுவாக இருந்தால் காது உள்மடல் கருப்பாக இருக்குங்க, இது காரிங்கிறதுனால காது உள்மடல் வெள்ளையாக இருக்குங்க. அதே மாதிரி மடிகாம்பு வந்து காராம்பசுக்கு கருப்பாக இருக்கும், இதுக்கு வந்து வெள்ளையாக இருக்குங்க. அதனால் இந்த கிடாரி வந்து 16 மாதங்கள் ஆகுதுங்க, சுழி சுத்தமான கிடாரிங்க. இன்னும் வந்து காலைக்கோ எதுவும் இணை சேர்க்கப்படவில்லை, இன்னும் பல்லு போடலை. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமான 16 மாதங்களான காங்கேயம் காரி கிடாரி இதனுடைய விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. இந்த கிடாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்ங்க. காராம்பசுவை பொறுத்த வரைக்கும் தான் விலை நிர்ணயம் கிடையாதுங்க, மற்றபடி நம்ம போடுற அனைத்து பதிவுகளுக்கும் அதுக்கான விலையை நம்ம குறிப்பிட்டு தான் போடுறோம். எந்தெந்த தேதியில் பதிவு போடுறோங்கிறதும் இந்த வீடியோக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். தொலைபேசி எண்ணும் நம்ம கொடுத்துட்றோம்ங்க. இது போக நம்ம வந்து மாடுகள் தொடர்பான முதலுதவி மருந்துகள், இயற்கை வைத்தியம், அதாவது டாக்டர் புண்ணிமூர்த்தி ஐயா அவங்க வந்து முன்மொழிந்திருக்கிற இயற்கை வைத்திய முறைகள், இது எல்லாத்தையும் PDF ஃபைலாகவும் இருக்குது, வீடியோ ஃபைலாகவும் நம்ம வந்து சில வந்து யூடியூப்பில் எடுத்து வச்சுருக்கோங்க. அதனால் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாதம் ஒரு முறை நம்மளுடைய சிறுகுரு கேட்டில் ஃபார்ம் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து சென்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக இந்த அனுபவங்கள்லாம் வேணும், இதெல்லாம் வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து குழுவில் இணைஞ்சிக்கலாம். நம்ம அதன் வழியாக மாதம் ஒரு முறை அதை அனுப்புகிறோம்ங்க. நாட்டு மாடுகள் வாங்க விற்க அந்த குழுவை பயன்படுத்திக்கலாம். இது போக சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க, அந்த குரூப்பில் வந்து 13,000 நண்பர்கள் இருக்கிறாங்க, அதன் வழியாகவும் உங்களுடைய மாடுகளை நேரடி விற்பனை செய்யலாம். இது போக சிவகிரி பிஸ்னஸ் சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா விவசாயிகள் வியாபாரிகள் இவங்களுடைய மாடுகளுடைய விற்பனை பதிவை நேரடி விற்பனை பதிவாக நம்ம வந்து அந்த யூடியூப்பில் விற்பனைக்காக பப்ளிஷ் பண்ணுறோங்க. அதுக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 814-800-67-28ங்க, 814-800-67-28ங்கிற நம்பருக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காங்கேயம் நாட்டு மாடோ இல்லை வட இந்திய நாட்டு மாடோ இல்லை எந்த பகுதி நாட்டு மாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய தெளிவான வீடியோ 2-3 நிமிடம் வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ எடுக்கும்போதே உங்களால் அந்த வீடியோக்குள்ளே பேச முடிஞ்சதுன்னா, ஆடியோ பேச முடிஞ்சதுன்னா எந்த ஊர் எந்த மாவட்டம் அந்த மாடோ கன்றோ அதனுடைய முழு விவரங்கள் தொலைபேசி எண் இதெல்லாத்தையும் குறிப்பிட்டு உங்களால் வந்து அதில் பேச முடிஞ்சுன்னா எங்களுக்குடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா சிவகிரி பிஸ்னஸ் சேனல்லையும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி நேரடி விற்பனை பதிவாகவும் பண்ணுறோம்ங்க. நம்ம மட்டுமே மாடுகள் வாங்கணும் விற்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம சேனல் இல்லைங்க. இதன் வழியாக விவசாயிகள் வியாபாரிகள் யார் வேணாலும் இந்த சிவகிரி கேட்டில் ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இதில் இணைஞ்சிக்கலாம். சிவகிரி பிஸ்னஸ் சேனலையும் பயன்படுத்தி உங்களுடைய மாடுகள் கன்றுகளை நேரடி விற்பனை பதிவாக பதிவு போடலாம்ங்க. நாம் பதிவை தொடர்ந்து வருடம் 365 நாளும் பதிவு போடுறோம்ங்க. இன்றைக்கி மட்டும் வீடியோ வந்து காலதாமதமாக வந்திருக்குதுங்க. கொஞ்சம் வீட்டில் வந்து வேலை சுமை அதிகமாக இருந்ததுனால மாடுகள் வந்து வீடு வந்து சேர்றதுனால தாமதமானதுனால நம்ம வந்து வீடியோ பற்றி கொஞ்சம் தாமதமாக போட்டிருக்குறோங்க. மற்றபடி எல்லா நாளும் மதியம் 12 மணிலேருந்து 2:30 அந்த வீடியோ போடுறத நம்ம உறுதிப்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே சிவப்பு எழுத்துக்களால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ பதிவு போட்ட உடனே யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதன் வழியாக நீங்கள் மாடுகள் கன்றுகளை எப்போ வேணாலும் பார்க்கலாம் வாங்கலாம். புக் மட்டும் பண்ணால் போதும், நம்ம வந்து அதுக்கான கயிர்கள் மாற்றி குடல் புல் நீக்கம் பண்ணி பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. நன்றி.